ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் எக்ஜி சேனல். இன்றைக்கி நம்ம ரெட்மியோட 32 and 43 inch ஸ்மார்ட் டிவியோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ரிவ்யூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெட்மி நமக்கு எக்ஸ் சீரிஸ் டிவியில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு சேல்னே சொல்லுவேன் அமேசானில். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே வரிசையில் இது நமக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ், அதாவது கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க வித் எக்ஸ்ட்ராடனரி ஃபீச்சர்ஸோட. வாங்க போய் வீடியோஸ்களை பார்க்கலாம். இந்த டிவியில் அப்படி என்ன ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் என்னென்னலாம் கொடுக்கலன்றது நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த டிவி வாங்குற மாதிரி இருந்தால். ரெட்மி டிவி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸில் லான்ச் பண்ணியிருக்கங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 32 inch அண்ட் இன்னொரு மாடல் 43 inch. 32 inch பார்த்தீங்கன்னா ஹெச்டி, அதே நேரத்தில் 43 inch நமக்கு ஃபுல் ஹெச்டியில் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்க்கும்போது உங்களுக்கு 32 inch என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1360x768 pixel, பட் ஃபுல் ஹெச்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 43 inch 1090x1080. ரெஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு ரெண்டு மாடலுமே காமனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கேமிங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன், நல்ல ஒரு ஸ்மூத் ட்ரான்ஸ்லேஷனுக்காக. ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே நல்ல ஒரு ஹை குவாலிட்டி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு மாடலுமே விவிட் பிக்சர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு டெப்த், அது இல்லாமல் சேச்சுரேஷன், கலர் கான்ட்ராஸ்ட் ரெண்டு டீட்டெயிலாக எடுத்து கொடுக்கும். இதில் உங்களுக்கு 60 million கலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு டீட்டெயில் உங்களுக்கு மூவிஸ் பார்க்கும்போது, மதிய நேரத்தில் ஒரு நேச்சுரல் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஓவராலாக டிஸ்பிளே டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் HDR எதுவுமே இதில் கிடையாது, போத் ரெண்டு மாடலுமே, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ரெண்டு டிவிலுமே உங்களுக்கு பவர்ஃபுல்லான 20 watt ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருவாங்க வித் டால்பி ஆடியோ சப்போர்ட்டோட. அது இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக DTS விர்ச்சுவல் லேக்ஸ் அண்ட் DTS HD சப்போர்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிவி உங்களுக்கு 5.1 surround sound சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுக்குண்டான மூவிஸ், அதாவது நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ இந்த மாதிரி நீங்கள் OTT கண்டென்ட்டில் 5.1 மூவிஸ் பார்க்கும்போது இதில் அதுக்குண்டான சரௌண்ட் சவுண்ட் எஃபெக்ட் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு HDMI ERC பாஸ் த்ரூன்றதுனால டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சவுண்ட் பார்லாம் கனெக்ட் பண்ணி கேட்கும்போது ஓவராலாக ரெண்டு மாடலுமே உங்களுக்கு 20 watt ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குது. அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஸோ ரெட்மி டிவி இதனுடைய நேமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவின் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது எம்ஐ டிவி 5X சீரீஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அப்படியே அந்த டிவியில் கொண்டு வந்துருக்கனே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு இதில் ஃபீச்சர்ஸ் பொறுத்திருக்கும் உங்களுக்கு நிறைய மோட்ஸ் எக்ஸ்ட்ரா நிறையா கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் மோட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் யூனிவர்ஸ், இப்போ மோர் தேன் 30+ OTT கண்டென்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதில் 15+ லாங்குவேஜ் உங்களுக்கு இருக்கிறதுனால எந்த வாய்ஸ் த்ரோ நீங்கள் வந்துட்டு எந்த லாங்குவேஜில் நீங்கள் சர்ச் பண்ணிங்களோ இவர்கிட்ட அது எடுத்து கொடுக்கும். அதுக்கடுத்து ஸ்மார்ட் ரெக்கமெண்டேஷன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாப் 10 மூவிஸ் என்ன, அது இல்லாமல் டாப் 10 கண்டென்ட்ஸ் என்ன, எல்லாமே உங்களுக்கு இது எடுத்து கொடுக்கும் நீங்கள் ஈஸியாக பார்க்குறதுக்கு. யூசர் சென்டர்ன்றதுனால நீங்கள் பர்சனலாக உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எவ்ரி டைம் சர்ச் பண்ணி தரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஓவராலாக ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு தான் சொல்லுவேன். இந்த டிவியில் கிட்ஸ் மோட், லாங்குவேஜ் யூனிவர்ஸ், அதுக்கடுத்து ஸ்மார்ட் ரெக்கமெண்டேஷன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் சென்டர் கொடுத்துருக்கிறது. ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸில் இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னா பேட்ச் வால் 4. இதுக்கு முன்னாடி வெர்ஷன் பார்த்தீங்கன்னா பேட்ச் வால் 3 கொடுத்துருக்காங்க. பட் இதில் பேட்ச் வால் 4 வித் IMDB. போயிட்டு நீங்கள் மூவிஸோட ரேட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படி IMDB இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் எந்தெந்த மூவிஸ்லாம் ரேட்டிங்ஸ்லாம் இருக்குது, அது இல்லாமல் இதோடய ரிவ்யூஸ் எல்லாமே நீங்கள் போயிட்டு ஒரு தாட்டி மேனுவலாக நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கோம். பட் IMDB அந்த பேஜஸ் டேரக்டாக இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் அது உள்ளே போயிட்டு நீங்கள் ஹை ரேட்டட் மூவிஸை ஈஸியாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கடுத்ததாக லைவ் டிவி அண்ட் ஸ்போர்ட்ஸ், இதில் மோர் தென் 75+ சேனல்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஃப்ரீயாகவே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. IMDb இன்டெகிரேஷன் ஆல்ரெடி சொன்னது தான். யூனிவர்சல் சர்ச், 30+ OTT ஆப் நீங்கள் வந்துட்டு எவ்ரி டைம் இப்போ அமேசான் ப்ரைமில் போயிட்டு தனியாக ஒரு மூவி சர்ச் பண்ணணும், அதே நேரத்தில் வெப் சீரிஸ் சர்ச் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வாய்ஸ் கமெண்ட் த்ரூ நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் போதும். இருக்கிற 30 OTT கண்டென்ட்ஸ், அதாவது இப்போ எப்படி சொல்லலாம்னா டிஸ்னி ஹாட்ஸ்டார், சன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் இருக்கும். பட் அது உள்ள ஒன்றுனா நீங்கள் போகாமல் ஜஸ்ட் ப்ளே மாஸ்டர் மூவி அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ அமேசான் ப்ரைமில் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை எடுத்து உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டிவிடும் நீங்கள் ஈஸியாக வியூ பண்ணுறதுக்கு. ஓவராலாக யூனிவர்சல் சர்ச் கொடுத்துருக்குது ரொம்ப நல்ல விஷயம் இந்த டிவியில். ஸோ இந்த டிவி உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டிவி 11 வருது OS. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன் எல்லாமே ஆண்ட்ராய்டு 9, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10 கொடுத்துருப்பாங்க. பட் இதில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டிவி 11 கொடுத்துருக்கனால நல்ல ஒரு யூஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அது இல்லாமல் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் உங்களுக்கு 5000 ஆப்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு. நெக்ஸ்ட் இல்லை கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் ட்ரிபிள் இருக்குது, அது இல்லாமல் க்ரோம் காஸ்ட் பில்டின் கொடுத்துருக்காங்க. க்ரோம் காஸ்ட் கொடுத்ததுனால உங்களுடைய மொபைலுக்கு கண்டென்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிவியில் ஜஸ்ட் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து முடியும் காஸ்ட் பண்ணி. கூகுள் அசிஸ்டன்ட் இருந்தாலும் நீங்கள் வாய்ஸ் கமெண்ட் தருவா நீங்கள் உங்களுக்கு தேவையான
அதாவது இப்போ ஆப்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ண அப்படின்னா ஓப்பன் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படி சொன்னாலே போதும் வாய்ஸ் கமெண்ட் த்ரூ அது ஓப்பன் பண்ணிக்கும். அதுக்கடுத்து இதில் ஃபியூச்சர் ரெடி கனெக்டிவிட்டி. ஸோ என்னென்னா ப்ளூடூத் 5 டெக்னாலஜி கொடுத்துருவாங்க, நல்ல ஒரு ஃபாஸ்ட் கனெக்டிவிட்டியாக இருக்கும். நீங்கள் ஃபோன் கனெக்ட் பண்ணிருந்தாலும் சரி, அது இல்லாமல் சவுண்ட் பார் கனெக்ட் பண்ணாலும் சரி, டுவல் பேண்ட் வைஃபை இது ரொம்ப முக்கியமான விஷயம். நார்மலாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேண்ட் அதாவது 2.4 GHz தான் கொடுப்பாங்க, பட் இந்த டிவியில் 5 GHz சேர்த்தே கொடுத்துருக்காங்க. இதனால் ஓடிடி ஆப் த்ரூவாக நீங்கள் மூவிஸ்லாம் பார்க்குறது அப்படின்னா எந்த ஒரு இன்ட்ரப்ஷன் இல்லாமல் உங்களால் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் சொல்லுவேன், டுவல் பேண்ட் வைஃபை கொடுத்துருக்குறது. இந்த டிவி உங்களுக்கு ALLM சப்போர்ட்டட் வருது, அதாவது ஆட்டோ லோ லேட்டன்சி மோட். இந்த ஃபீச்சர்ஸ்னால இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா HDMI ERC-ஓட உங்கள் சவுண்ட் பார் கனெக்ட் பண்ணிப்பீங்க. இப்போ மூவிஸ் பார்க்கும்போது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டிலே இருக்கும் உங்களுடைய சவுண்ட் பார்க்கும், நீங்கள் டிவியில் பார்க்குற விஷுவல் அதாவது மூவிஸ்க்கும். ஸோ இந்த சவுண்ட் டிலே உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு பக்கான விஷுவலுக்கும் வர சவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைஸ் பண்ணி எடுத்து கொடுக்கும் இந்த ALLM டெக்னாலஜினால். ஸோ ப்ராசர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர்ஃபுல்லான 64-bit குவாட் கோர் ப்ராசர் கொடுத்துறாங்க, ஆக்டோ கோர் கிடையாது. ஓரளவுக்கு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியும். மாலி 450 GB கொடுத்துறாங்க கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக. அதுக்கடுத்ததில் 1 GB ரேம் அண்ட் 8 GB ஸ்டோரேஜ். 8 GB ஸ்டோரேஜில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் கேம்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும் ப்ளே ஸ்டோர் த்ரூவாக. போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு HDMI வந்து 2 ports தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து USB 2.0 கொடுத்துறாங்க 2, அதே நேரத்தில் AV இன்புட் 1, 3.5 jack 1 கொடுத்துருக்காங்க. ஈத்தர்நெட் கேபிள் இதில் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஈத்தர்நெட் போட்டிருக்கனால நீங்கள் ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி இருந்ததுனால் நீங்கள் டேரெக்ட் இன்செட் பண்ணி நீங்கள் ஓடிடி ஆப்ஸில் நீங்கள் மூவிஸ்லாம் பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் ஆண்டனா 1 கொடுத்துருக்காங்க. ஓவராலாக கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகேன்னு தான் சொல்லுவேன் இந்த டிவிக்கு. ஸோ ரிமோட் பொறுத்த வரைக்கும் ஸ்லீக்கான MI ரிமோட் சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பவர் பட்டன் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் கேஸ்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், நெக்ஸ்ட் வந்து அமேசான் ப்ரைம் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ஆட் கீஸும் கொடுத்துருக்காங்க நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கு. இந்த கீழே உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னும் 2-3 ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வால்யூம் பட்டனை டபுள் டைம் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மியூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் குயிக் வேக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணோடனே உங்களுக்கு 5 seconds உங்கள் டிவி ஆன் ஆகும், அதுதான் குயிக் வேக் ஆப்ஷன். ரெண்டு டிவியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபுல் HD 43-inch டிவி உங்களுக்கு 25,000 RM, அதே நேரத்தில் உங்களுக்கு 30-inch நமக்கு 15,000 RM லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய சேல்னு பார்த்தீங்கன்னா நமக்கு MI ஸ்டோர் அதே நேரத்தில் அமேசான் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சேலுக்கு முன்னாடி நாள் தான் எனக்கு சேலுக்கு வரும் நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வந்தாலையும் ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக அதில் சின்ன சின்ன நெகட்டிவ்ஸும் எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா 20-watt ஸ்பீக்கர் ரெண்டு டிவிக்குமே கொடுத்துருக்குது, கொஞ்சம் கம்மியானே நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா 43-inch அட்லீஸ்ட் ஒரு 30 watts கொடுத்துருந்தா இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 7 bar போகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது நமக்கு MI 5X சீரீஸை இது கூட கம்பேரிசன் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா ரெண்டே ஒரு விஷயந்தான், ஏன்னா ஆண்ட்ராய்ட் 11 அண்ட் MI பேட்ச் வால் 4 இது ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கு காமனாக இருக்குது. மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா MI 5X சீரீஸில் வேறு லெவல் தான் சொல்ல முடியும். ஏன்னா 4K அதுக்கடுத்தது டால்பி விஷன் சப்போர்ட்டு, டால்பி அட்மாஸு, 40-watt ஸ்பீக்கரு, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குது. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இது MIயோட காப்பி கிடையாது, ரெண்டே விஷயத்தை தவிர, அதாவது பேச்சுவால் அதுக்கடுத்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 11 இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இது உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். அந்த நேரத்தில் 30-inch டிவி, நெக்ஸ்ட் இதில் 43-inch நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இது இதே ரேஞ்சில் உங்களுக்கு 4K டிவி நீங்கள் வாங்குறீங்கன்னா MI டிவி 5X சீரீஸில் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். ஒரு 4,000-5,000 நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, இல்லை எனக்கு ஃபுல் HD போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஃபர்தர் டேஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் முதல்ல பார்க்குறதுக்கு.